வணக்கம். இன்றைக்கி பேக்கரியில் எப்படி வந்து கேக் செய்கிறாங்கங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டை எடுத்து அதை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக வந்து பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இது கூட பவுடர் பண்ண சுகரை வந்து 1 கப் எடுத்துருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கேக் ஜெல்னு சொல்லி ஒன்று சேர்ப்பாங்க, அதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா அடிக்கணும். இது வந்து டபுள் த சைஸ், இப்போ நம்ம ஏற்கனவே அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே வந்து இன்னொரு மடங்கு வர வரைக்கும் நீங்கள் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இது கூட வந்து 1 கப் அளவுக்கு மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இவ்வளோதான் இதில் வந்து சேர்க்கக்கூடியது. ஃப்ளேவருக்கு வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்ப்போம் நார்மலாக, ஆனால் பேக்கரியில் வந்து பைனாப்பிள் எசன்ஸும் ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸும் சேர்ப்பாங்க. ஆயில் வந்து 1 கால் கப் அளவுக்கு சேர்த்துருங்க, அது சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து 1 7-inch பேனில் வந்து ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பட்டர் ஷீட் போட்டு அதை வந்து நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணலாம், அவன்லேயோ இல்லைன்னா பாத்திரத்துலேயோ வந்து பேக் பண்ணிக்கலாம். இது வந்து 35-40 minutes வந்து டைம் எடுக்குங்க. இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்து இருக்கும். பேக்கரியில் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இப்படி தான் செய்கிறாங்க, இந்தந்த இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்குறாங்க. பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ பாலோ அவங்க வந்து சேர்க்கறது கிடையாது. இப்போ நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அன்மோல் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இந்த கேக் ஜெல் வந்து ஹெல்த்தியான்னு கேட்டால் அன்ஹெல்த்தி தான். வேணால் ஒரு தடவை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.